இனி சூர்யா வாயை திறக்க முடியாது வருமான வரித்துறை ரெய்டுல நடந்த பின்னணி என்னன்னு தெரியுமா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட தினசேவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம எஃப்டி பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான விஜய் மற்றும் சூர்யா ரெண்டு பேருமே அரசியல் பத்தின கருத்துக்களை வெளிப்படையாவே சொல்லிட்டு வர்றவங்க விஜய் சூர்யா ரெண்டு பேருமே ஒவ்வொரு தடவையும் சொல்லக்கூடிய அரசியல் கருத்துக்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி அது விவாதம் வரைக்குமே போயிடுது அது மட்டும் இல்லாம இவங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கு தொடர்புடைய அரசியல் கட்சிகள் சூர்யா மற்றும் விஜய்க்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் முன்வைப்பாங்க இந்த நிலையில ஒவ்வொரு ஆடியோ வெளியீட்டு விழா அப்புறம் அவர் நடிக்கக்கூடிய சினிமாவிலையும் அரசியல் பதன கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு வந்த நடிகர் விஜய்க்கு சொந்தமான இடங்கள்ல கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வருமான வரித்துறை சோதனையப்போ நெய்வேலியில படப்பிடிப்பில் இருந்த விஜய வருமான வரித்துறையினர் தட்டி தூக்கி தங்களோட கார்ல ஒரு கைதி மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா சில முக்கியமான ஆவணங்கள் சிக்கனதா சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த வருமான வரித்துறை சோதனைக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியல் கருத்தும் விஜய் சொல்லவே இல்ல பொதுவாவே நடிக்கக்கூடிய படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவில் அரசியல் கருத்து சொல்லிட்டு வரக்கூடிய விஜய் கடைசியா அவங்க நடிப்பில் வெளியான பீஸ்ட் படத்துல ஆடியோ நிகழ்ச்சியில அரசியல் கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆடியோ நிகழ்ச்சியே நடக்கல இந்த நிலையில இப்போ தமிழ் சினிமா துறையினர குறி வச்சு நடந்துட்டு வரக்கூடிய ரைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வருமான வரித்துறை சோதனையில நடிகர் சூர்யாவை வச்சு அவரோட உறவினரான தயாரிப்பாளர்கள் எஸ் ஆர் பிரபு மற்றும் ஞானவேல் ராஜா ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடந்துகிட்டு வருது இதுல தயாரிப்பாளர் நடிகர் சூர்யாவோட பினாமி அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் சொல்லப்படக்கூடிய தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு அவருக்கு சொந்தமான இடங்கள்ல நடைபெற்று வரக்கூடிய வருமான வரித்துறை சோதனை நடிகர் சூர்யாவை வலையில சிக்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில இந்த சோதனையில சில முக்கிய சொல்லப்படுது தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபு மேல நடைபெற்று வரக்கூடிய வருமான வரித்துறை சோதனையின் மூலமா நடிகர் சூர்யாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இதனால இனி வரக்கூடிய காலங்களில் நடிகர் விஜய பின்பற்றி நடிகர் சூர்யா எந்த ஒரு அரசியல் கருத்தும் தெரிவிக்காம அமைதியா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நடந்து முடிஞ்ச வருமான வரித்துறை சோதனையில பெரும்பாலும் கருப்பு பணம் புழங்குறது திரையரங்குகள்ல தான் அப்படிங்கறத வருமான வரித்துறையினால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முன்னணி நடிகர்களான ரஜினி அஜித் விஜய் ஆகியோர் படங்களை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய திரையரங்குகள் அந்த படத்தோட முதல் நாள் முதல் காட்சியை ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அப்படின்னு அதிக விலைக்கு டிக்கெட் விற்பனை செய்யறாங்க ஆனா வருமான வரித்துறையில நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் டிக்கெட் விற்பனை செஞ்சதா தவறான கணக்கை காட்டி ஏமாத்திட்டு வர்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில ஆந்திராவில் இருக்கக்கூடிய திரையரங்குகள்ல டிக்கெட் எல்லாமே இணையதள வாயிலா விற்பனை செய்யப்பட்டு வருது அதே ஃபார்முலாவை தமிழகத்துல எல்லா திரையரங்குகளும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விதிய வருமான வரித்துறை விரைவில் கொண்டு வர இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில படம் பார்க்க திரையரங்குகளுக்கு வருகை தரக்கூடியவங்க இனிமே ஆன்லைன்ல தான் டிக்கெட் புக்கிங் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாம திரையரங்கத்துக்கு போய் டிக்கெட் வாங்கினாலும் அங்க கம்ப்யூட்டர் மூலமா தான் டிக்கெட் வாங்க முடியும் அப்படிங்கிற விதியை வருமான வரித்துறையினர் அமல்படுத்த இருக்கிறாங்க இதனால முன்னணி நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களை இனி திரையரங்க திரையரங்குகளுக்கு அதிக விலை கொடுத்து யாரும் வாங்க முன்வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு பக்கம் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்றத நிறுத்த போவதா அன்புச்சரியன் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அதே நேரத்தில் மறுபக்கம் திரையரங்குகள்ல அதிக விலைக்கு டிக்கெட் விற்க முடியாத சூழ்நிலை இந்த நிலையில அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் தங்களோட சம்பளத்தை குறைக்கணும் குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் தின சேவல்